முதலாவது செய்தி பாருங்க, சஹீஹுல் புகாரியில 6320 இலக்கம். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அந்த கோடு போட்டிருக்கிறேன், அதுதான் துவா, அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன், அது மட்டும்தான் துவா, மற்றவைகள்லாம் செய்திகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா அவ அஹதுக்கும் இலா ஃபிராஷிஹி, இதா அவ அஹதுக்கும் இலா ஃபிராஷிஹி, உங்களில் ஒருவர் தூங்குவதற்காக சென்றால், ஃபல் யன்ஃபுத் ஃபிராஷஹு பிதாஹிலத்தி இசாரிஹி, தனது கீழாடையுடைய உள்பக்கத்தால் அந்த படுக்கை என்ன செய்யட்டும், அவர் தட்டிவிடட்டும். ஃபஇன்னஹு லா யத்ரி மா ஹலஃபஹு அலைஹி, அவர் போன பின்னால் அந்த இடத்துல என்னென்னதெல்லாம் ஏற்பட்டது என்பது அவருக்கு தெரியாது. சொல்லிட்டு சும்மா யகூல், பின்னர் அந்த தூங்குற நேரத்தில் அவர் சொல்லட்டும். இது நம்ம அதாவது கேட்ட துவா தான், ஆனால் ஒரு அழகான அர்த்தமுள்ள ஒரு துவா. பிஸ்மிக்க ரப்பி வதஅது ஜன்பி வபிக்க அர்ஃபஅஹு இன் அம்ஸக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா வ இன் அர்ஸல்தஹா ஃபஹ்ஃபதுஹா பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக ஸாலிஹீன். அதாவது ஒரு மனிதன் இரவு தூங்க செல்கிற நேரத்தில் இறைவனிடத்தில், அதாவது ஒரு தூங்குகிற நேரத்தில் ஒரு மனிதனுக்கு நிறைய சிந்தனைகள், நிறைய யோசனைகள், பலவிதமான எண்ணங்கள் என்றிருக்கும். இவைகள் எல்லாவற்றையும் உண்மையிலேயே இந்த உலகத்தில் நீங்கள் யார்கிட்டையும் முன்வைக்க முடியாது அந்த நிமிடத்தில். ஏன், மரணம் வாழ்வு இந்த ரெண்டை நம்ம யார்கிட்ட சொல்லலாம், எதையும் சொல்ல இயலாது. அப்படிப்பட்ட ஒரு அழகான அர்த்தம் பிஸ்மிக்க ரப்பி, அதாவது இறைவா உன் பேரை கொண்டு வதாத்து ஜன்பி, எனது அதாவது விழாவை நான் சாய்க்கிறேன், உன் பேரை கொண்டு தான் என்ன செய்கிறேன், எனது விழாவை நான் சாய்க்கிறேன். வபிக்க அர்ஃபாகும், நான் திருப்பி எழுந்தேன் என்று சொன்னாலும் உன்னோட பேரால் தான் நான் எழும்புவேன், திருப்பி எழும்பினேன் சொன்னாலும் உனது பேரால் தான் நான் என்ன செய்வேன், எழும்புவேன். அல்லாஹ்ட்ட சொல்கிற அடுத்த வார்த்தையை பார், இன் அம் சக்த நஃப்சி, நீ தூக்கத்தில் என்னை கைப்பற்றி விட்டால், இதுக்கு பிறகு எனக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னு நீ முடிவெடுத்து என்னை கைப்பற்றி விட்டால், ஃபர்ஹம்ஹா, அந்த ஆத்மாவுக்கு நீ கருணை காட்டு, அந்த ஆத்மாவுக்கு கருணை காட்டு, ரஹ்மத்து செஞ்சிரு, இரக்கத்தை காட்டிரு. வ இன் அர்சல் தஹா, வளமையாக நான் வாழ்வதை போல வாழ்வதற்காக அந்த உயிரை நீ எனக்கு திருப்பி தந்துட்டியன்னு சொன்னான், நாளைக்கும் நான் வாழ்வதற்கு எனக்கு நீ சந்தர்ப்பம் தந்து விட்டால், ஃபஹ்ஃபதுஹா, அதை பேணிக்கொள், அதை பாதுகாத்து விடு. அப்படின்னா என்ன, இந்த உலக கயிறுகளை அதுக்கு கொடு, ஷர்ருகளை விட்டு என்ன செய், அதாவது அதை பாதுகாத்து விடு, இந்த உலகத்துள்ள எல்லா நலவுகளை ஏற்படுத்தி தீங்குகளில் போகாமல், மார்க்கத்துக்கு முரணாக போகாமல் பாதுகாத்து, இது ஃபஹ்ஃபதுஹா வைன் அர்சல்தஹா, திருப்பி அந்த உயிரை நீ அதாவது வாழ வைத்து விட்டால், ஃபஹ்ஃபதுஹா, அதை நீ பாதுகாத்து விடு. எப்படி நீ பாதுகாக்கணும் தெரியுமா, அதை பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக ஸாலிஹீன், இந்த உலகத்தில் உனது நல்ல அடியார்களை நீ எப்படி பாதுகாக்கிறையோ அதை மாதிரி அதை பாதுகாத்து விடு. சுருக்கமான நாளைக்குள்ள கயிறையும் மரணத்துக்கு பின்னாலுள்ள வாழ்வையும் சுருக்கமான அர்த்தத்தோடு கேட்டு சொல்கின்ற ஒரு துவா. இப்படி ஒரு மனிதன் தூங்க செல்கிறார் என்று சொன்னால், உண்மையிலே ஒரு எவ்வளோ பெரிய ஒரு அந்த கருத்து விளங்கி அந்த வார்த்தையை சொல்லிட்டு ஒரு மனிதன் தூங்குற ஒரு மனிதன் எவ்வளோ பெரிய ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்தை அவன் என்ன செய்யலாம், தூங்கலாம். எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அந்த வார்த்தை பிஸ்மிக்க ரப்பி வதஅது ஜன்பி, அதாவது இறைவா உனது பேரை கொண்டே நான் என்ன செய்கிறேன், என் விழாவை சாய்க்கிறேன். வபிக்க அர்ஃபாஹு, உன் பேரை கொண்டு தான் என்ன செய்கிறேன், நான் திருப்பி எழும்புவேன். இன் அம்ஸக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா வ இன் அர்ஸல்தஹா ஃபஹ்ஃபதுஹா பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக ஸாலிஹீன், நீ வந்து அதை பிடிச்சிட்டு. இதனால தான் நீங்கள் பார்க்கலாம், மௌத்தாகினவர்களுக்கு பொதுவாக அரபிகள் என்ன சொன்னால் ரஹிமஹுல்லா, அல்லாஹ் அவருக்கு ரஹமத்தை செய்வானாக, வாழ்கிறவங்களுக்கு ஹஃபிதஹுல்லா, அல்லாஹ் அவரை ஹிஃபுல் செய்வானாக, பாதுகாத்து விடுவானாக அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நாடுகளையும் என்ன சொல்லுவோம், மர்ஹூம் என்ற ஒரு வார்த்தை என்ன செய்வோம், சொல்லுவோம், மர்ஹூம் என்று சொல்லக்கூடாது, அப்படியே சொல்கிறதாக இருந்தால் இன்ஷா அல்லான்னு சேர்த்து சொல்லிக்கொள்ளணும், அல்லாஹ் நாடினால் ரஹமத்து செய்யப்பட்டவர், மர்ஹூமா இல்லை, மர்ஹூம்ன நேரடி அர்த்தம் என்னடா, அருள் செய்யப்பட்டவர்னு அர்த்தம், அருள் செய்யப்பட்டவர்னு அர்த்தம். நம்ம கொடுக்கலாமா அப்படி சொல்ல, நம்ம என்ன சொல்லணும், அது மர்ஹூம் இன்ஷா அல்லாஹ், உள்ளத்துக்குள்ளே என்ன நினச்சிக்கிறோம், இன்ஷா அல்லாஹ், சரியா? அப்போ இந்த மறு அந்த சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். எனவே அந்த அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு துவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு மூமினுடைய உச்சகட்டை. உலகத்தில் எல்லாருக்கும் கவலை இருக்குது, எல்லா விஷயங்களை பற்றியும் கவலை இருக்குது,
தொழிலை பற்றி, குடும்பங்களை பற்றி, எதிர்காலத்தை பற்றி, வாழ்க்கையை பற்றி, சூழல், எல்லா கவலைகள் இருக்கும். எல்லாவற்றை விட ஒரு மோமினுக்குள்ள மிகப்பெரிய கவலை என்ன? நான் இப்பொழுது மரணித்தால் மறுமை வாழ்வு எப்படி இருக்கும்? நான் இப்பொழுது மரணித்தால் மறுமை வாழ்வு எப்படி இருக்கும்? குடும்பத்துடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இதுதானே அவனுக்குள்ள யோசனை. அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்லிட்டு நம்ம தூங்குவது இருக்குதே, அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு நிலை எங்களுக்கு என்ன செய்யும், ஏற்படுத்தும் என்பது இது சொல்லக்கூடிய ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது தூங்குகிற நேரத்தில் ஓதுகின்ற துஆக்கள் என்று நிறைய இருக்குது. எல்லாவற்றையும் தர்த்தீபாக ஓர்டர் படி சொல்லணும் என்ற எந்த கடமையும் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு துஆ சொன்னாலும் போதுமானது. ஆனால் எல்லா துஆக்களையும் சேர்த்து ஒரு மனிதர் சொன்னாலும் தவறு கிடையாது. சொல்வது அந்த சந்தர்ப்பம் கிடைச்சா எல்லா துஆக்களையும் சொல்வதும் தவறு கிடையாது. சஹீஹுல் புகாரியில் 6320 இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு அழகான ஒரு செய்தி.